வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள் ஏப்ரல் 5. தலைப்பு: உயிர் சக்தி எந்தெந்த வகையில் இந்த உடலால் செலவழிக்கப்படுகிறது. இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்கும் காரணத்தால் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற பசி, வெப்ப தட்ப ஏற்றம், உடல் கழிவுப் பொருள்களின் உந்துவேகம் என்ற வகையில் ஏற்படும் தேவைகளை காலத்தோடும் முறையோடும் தக்க பொருட்களை கொண்டு நிறைவு செய்து கொள்வதற்கு உயிர் சக்தி அளவோடு செலவு செய்யப்படுகிறது. 2. அறிவானது புலன்களை கொண்டு செயலாற்றும் போது உயிர் சக்தியானது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எழுச்சியாகி உடலில் ஊறுதல் உணர்ச்சியாகவும், கண்களில் ஒளியாகவும், நாவில் ருசியாகவும், காதுகளில் ஒளியாகவும், மூக்கில் வாசனையாகவும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு தேவையான முறையிலும் அளவிலும் உடல் காந்த சக்தியை ரசாயன சக்தியாகவும் உணர்தல் சக்தியாகவும் மாற்ற மூளையின் நுண் இயக்கத்தின் மூலம் உடலிலே உள்ள பல கோடி பேரணு கோளங்களில் கபட இயக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதால் இந்த ஓர முறையிலும் ஓரளவு உடல் காந்த சக்தி செலவாகிறது. 4. கொல்லும் இயக்கமாகவும் தள்ளும் இயக்கமாகவும் உடல் முழுவதும் நடைபெறுவதால் ஓரளவு உயிர் சக்தி செலவாகி கொண்டு இருக்கிறது. எண்ணம், சொல், செயல்களினால் ஜீவன் பெறும் மாற்று தன்மையால் ஜீவன் பெருமாற்றும் தன்மையால் பேராசை, சினம், கடும்பற்று, உயர்த்தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என 6 குணங்களின் வழியாகவும் பழக்கம் வழக்க ஒழுக்கங்களினால் உயிர் சக்தி செலவழிக்கப்படுகிறது. மிதமிஞ்சிய போகம், ஆகாரம், பேச்சு, உழைப்பு, வெப்ப தட்ப தாக்குதல் இவைகளாலும் நோயாளிகள், தீய குணமுடையோர், வீட்டு விளக்கான பெண்கள் இவர்கள் பரிசமும் கட்பொழுக்க தவறுதலாலும் உயிர் சக்தியானது ஒவ்வொரு அளவில் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு செலவழிக்கப்படுகிறது. கவலை, கோபம், பொறாமை, பயம், பந்துக்கள், பாசம், பொருள் பற்று, பேராசை, காமம் முதலான எண்ண இயக்கங்களால் உயிர் ஆற்றல் பெரும் அளவில் செலவழிக்கப்படுகிறது. அருட்தந்தை, வாழ்க வளமுடன்.